கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், ப்ரோ ஹேசலுட் வருவாரா, ஹேசலுட் ஆர்சிபிக்கு கிடைப்பாரானுங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக தான் நான் கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஆர்சிபியோட டெட் பவுலிங் யூனிட் எப்படி இருக்க போது, போல்டா ஹேசலுட்டா யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே ஆப்போசிட்டில் ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய லைன் அண்ட் லென்த் சான்ஸே கிடையாது. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி சும்மா கலக்கி போட்டுட்டு இருக்காரு. ஸோ எனிவே அது ஆஸ்திரேலியா, இது இந்தியா. ஸோ ரெண்டுக்கும் கம்பேரிசன் இருந்தாலுமே கூட அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல நல்லா இருந்திருக்கு. எந்த டீமுக்கு போகிறக்கான சான்ஸ் இருக்கு, ஆர்சிபி கண்டிப்பாக வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோர்ஜ் ஹேசலுட், இப்போதைக்கு ஆர்சிபியோட எந்த யூனிட் காலியாக இருக்குது அப்படின்னா எல்லா யூனிட்டும் காலியாக தான் இருக்குது. ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி மட்டும் இருக்கார், அண்ட் ஒன் டவுன் அண்ட் ஃபோர்த் ரவுண்டில் ரஜத் பட்டிதர் இருக்கார், அண்ட் ஃபைனலாக ஒரு பவுலராக யஷ் தயாலை வச்சுருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல டெட் பவுலர் வேணும். யஷ் தயாலை பொறுத்த வரைக்கும் டெட் பவுலிங் நான் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்காரே தவிர, பட் இருந்தாலும் பியூர் டெட் பவுலராக அப்படின்னு கேட்டால் கிடையாது. இனிஷியல் ஒரு ரெண்டு ஓவர், கடைசியாக ஒரு ரெண்டு ஓவர் கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கூட சப்போர்ட்டுக்கு ரெண்டு இல்லை மூணு பேர் வேணும். ஸோ அந்த வகையில் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்ல பேஸ் இருக்கணும், லைன் லென்த்தும் இருக்கணும், யாக்கரை கேவரிசையும் இருக்கணும், சமயம் போடணும் அப்படின்னா முக்கியமாக வேரியேஷன் காமிக்கணும். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சமயத்தில் ரெண்டு பேர் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று டென் போல்டு, இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜோஸ் ஹேசலுட். டென் போல்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பவுலர் தான். ஸோ ஃபிட்னஸ் செம்மையாக இருக்குது. ஸோ அவருடைய கரியர் அப்படிங்கிறத முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. அடுத்த மூணு வருஷத்துக்கு சூப்பராக விளாடுவார் அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ஆர்கிட்ட ஆர்டிஎம்மும் கிடையாது. இதுதான் பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன். ஸோ போல்டுக்கு போட்டி போகிறக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னா யோசிக்கே வேணாம், பஞ்சாப் தான் வர போகிறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ அந்த மார்க்கெட் பிளேயர் செட் ஒன்னில் வேறு ஏதாவது ஒரு பிளேயரை வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ பட்ஜெட் கம்மியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்டுக்கு ஒரு 20 கோடி வரைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு ப்ரைஸை ஏற்றி விடுறக்காவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க ஆர்சிபி. ஆனால் ட்ரெண்ட் போல் கிடைக்கலனாலும் மனசை தள விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணமாக என்ன இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 கோடிக்குள்ளே ஒரு போல்டு கிடைச்சா வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய ப்ரைஸை ஏற்றி விட்டுட்டு நெக்ஸ்ட் பவுலர் செட்டு வரும்போது ஹேசலுட் இருக்காரு. ஸோ ஹேசலுட்டை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹேசலுட் வர டைம்குள்ளேயே ஆல்மோஸ்ட் எல்லா டீம்கிட்டையும் பட்ஜெட் காலியாக இருக்கும். ஸோ அப்பவும் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி தான் வந்துட்டு டாப்பில் இருக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஹேசலுட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை நச்சுன்னு போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 10 ரன்னாகவே டெத் ஓவருக்குன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், பும்ரா இருக்காரு டெட் ஓவருக்குன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பிளேயர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் பவுலிங் யூனிட் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற ஒரு சில டீம் மத்தியில் ஆர்சிபியும் நல்லா ஓப்பனாக தெரியுறாங்கன்னு சொல்லி ஆகணும். ஆர்சிபி கண்டிப்பாக அவங்களுடைய பவுலிங் யூனிட்டை ரீபில்டு பண்ணி ஆகணும். போன தடவை யாருமே இல்லாமல் சமாளித்தாங்க, ஒரு யஷ் தயாலை வச்சு, ஸோ ஒரு ஃபெர்குசனை வச்சு சமாளித்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த தடவை நல்ல பவுலிங் யூனிட்டாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. ஸோ அந்த வகையில் ட்ரெண்ட் போல் ஹேசலுடைய இவங்க ரெண்டு பேர் தாங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறது வெறும் ஃபாரினர்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்தியன் ஆப்ஷன் நிறையா இருக்குது, ஒரு புவி, ஒரு நட்டோ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கலீல் அகமது இருக்காரு, ஸோ அவரெல்லாம் வந்துட்டு இனிஷியல் ஓவர்ஸ் தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போக ஒரு ஆவேஸ் கான் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேரை சூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியில் ஹோம் கமிங் வரக்கூடிய பிளேயர்ஸோட லிஸ்ட் எடுத்து அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு மார்க்கஸ் ஸ்டாயின்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் மொயினலி அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். கன்ஃபியூஷனாக இருக்குது, சில பேரோட லிஸ்ட்டில் இருக்காரு, சில பேரோட லிஸ்ட்டில் இல்லை. ஏன்னா அவர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால ஐபிஎல் விளாடுவார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா அவரையும் தூக்கி உள்ள போட்டுக்குவாங்க. அண்ட் ஹேசலுட்டும் கிடச்சிது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்குவாடை வந்துட்டு அவங்க பில் பண்ணி உள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஓரளவுக்கு நீட்டாக இந்த சீசன் விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது. 83 கோடி பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டீசெண்டான பட்ஜெட்டில் ஓரளவுக்கு சூப்பரான ரீட்டைனோட தான் போயிருக்காங்க. ஆனால் ஸ்குவாடை பில் பண்ணுறதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ அதிக ப்ரைஸுக்கு போன தடவை வாங்கின மாதிரி அல்சாரி ஜோசப் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்களாம் வந்துட்டு புவர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ போன தடவை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, அவுட் புட் அந்த அளவுக்கு வரல. ஸோ ஃபர்குசனை 2 கோடிக்கு வாங்கினாங்க. ஒரு சில மேட்ச் அடி வாங்கினாலும் ஒரு சில மேட்ச் செம்மையாக போட்டு கொடுத்தாருங்க. அதுக்காகவே வந்துட்டு பாராட்டி ஆகணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். எத்தனை பேருக்கு ஹேசலுட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். எத்தனை பேர் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பார்த்துட்டே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் ஒன்று நினைஞ்சிருங்க.